என்ன சொல்றோம் ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு கோவை 360. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கோம். திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்கறக்காக வந்திருக்கோங்க. திருநெல்வேலிக்கு வந்துட்டு என் நண்பனை பார்க்காம இருந்தா எப்படி பேசுறது கொஞ்சம் மக்களுக்கு கோலி கோலி விராட் கோலி அப்படி அதை கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ, வெல்கம் டு திருநெல்வேலி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நெல்லை திசையும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்க போறோம். இன்னைக்கு யாருக்கு மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கும். உங்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட்? நெல்லை திசைன்னு பேர் வச்சிருக்கு, நெல்லைக்கு தான் சப்போர்ட் ப்ரோ. நீங்க நெல்லைக்கு சப்போர்ட் பண்றதுனால திருச்சி கார சப்போர்ட் பண்ணுவா? நான் பண்றேன். சோ நான் திருச்சி நீங்க திருச்சி எதுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுறதா வெக்கமா இல்ல இல்ல சோறு ஃப்ரீயா ப்ரோ. இங்க தான் வந்து பிளேயர்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஆனா இதே இதே இது ஏதாவது பொண்ணு கட்டி வந்துருந்தா ராக்கி நினைச்சு நான் எல்லாத்துக்கும் ஒரு அளவுக்கு மேல பண்ணல. நானும் அப்படித்தான் நினைச்சேன், பட் விட்டது பையன் தான். அதனால ஏத்துக்கிட்டோம். இது உள்ள அப்படியே கொஞ்சம் காட்டேன்டா. டீம் பிளேயர்ஸ் இங்க தான் வந்து எல்லாரும் வருவாங்க சாப்பிடுவாங்க. இது வந்து டைனிங் ஆக்சுவலி. இதுக்கு அந்த சைடு வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அசல் கோளர் வந்து பர்ஃபார்ம் ஏதோ பண்றாரு. ஆமா ஆமா, அசல் கோளர் வராரா? ஆனா அது நாளைக்கு பொண்ணு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வாடா வாடா எல்லாம் போவாங்க. அப்புறம் இங்க ஏதோ அழகான பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு ஜில்லுன்னு காத்து வராம கொஞ்ச நேரத்துல வந்து மேட்ச் ஆரம்பிக்க போகுது. உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே வர காட்டுறான். நெல்லை வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங்கை எடுத்திருக்காங்க. நீ வந்து திருச்சி ரொம்ப திருச்சி ஃபேன். நான் வந்து நடராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் நான் வந்து இன்றைக்கி திருச்சிக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். இவர் வந்து ஊரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாரு. சரி நீங்கள் வந்து சரி ஓகே. இப்போ இந்நேரம் கோவை இருந்தாலும் செஞ்சுருப்பீங்க. கோவையாக இருந்தாலும் என் தலைவன் நடராஜுக்காக நான் திருச்சி தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். திருச்சி திருச்சி சொல்கிறீங்கல்ல. இப்போ நெல்லையோட கேப்டன் வந்து அருண் கார்த்திக். ஆமாம். திருச்சியோட கேப்டன் யார்? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? திருச்சியோட கேப்டனா? திருச்சியோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா கங்கா ஸ்ரீதர் ராஜு. தேங்க்ஸ் ப்ரோ. நடுவில் ஒரு கட்டு இருக்கும், மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. ஆமா, திருச்சியோட கேப்டன் யாரு? கத்ரா ப்ரோ. திருச்சியோட கேப்டன் யாருன்னு தெரியுங்களா? யாருக்காது? அது ஒண்ணும் இல்ல, அவர் சொல்லி கொடுத்தாரு. தேங்க்ஸ் ப்ரோ. இதுக்கு எதுக்கு வெள்ளையங்கிளிய? ஸோ நான் வந்து நம்ம நடராஜ் சார்க்காக தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து திருச்சி ஜெயிக்கணும். ரெண்டுமே நல்ல டீம் ப்ரோ. திருச்சி வந்து எல்லாம் யார் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் கிரிக்கெட் தானே தவிர அந்த ஊர் கிடையாது. ஸோ யாரும் அடியில் ஏற்பட்டாதீங்க. அமைதி காக்குமார் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அமைதி காக்குமார், அமைதி காக்குமார்.
ஜெயிக்க போறது வந்து கிரிக்கெட் தான். ஸோ எனக்கு திருச்சி ஜெயிச்சா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். திருச்சிக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கிராஸ் ஆகிறதுனாலதான் மனப்பேதுன்னு நினைக்கிறேன். ஓ, சும்மா இருக்கு பாருங்க கைஸ். அதாவது இந்த ஊர்ல வந்து ஒரு நல்ல மனுஷன் நான் கால் எடுத்து வச்சேன். அங்க பாருங்க மலைய. ஒன்றும் இல்லை ப்ரோ, மேட்ச் ஆரம்பிச்சோம். இந்த கடைசி ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்கணும். அந்த மாதிரி டைமில் மட்டும் எனக்கு கூப்பிடுங்க, நான் போய் வேணால் ஒரு ஆறு சிக்ஸ் அடிச்சு விட்றேன். ஸோ என் ஃபோட்டோ காட்டிட்டாங்களா? இல்லை இல்லை, இங்கே ஃபோட்டோ காட்டிட்டாங்க. என் ஃபோட்டோ தெரிஞ்சு போடுறேன். நம்ப மாட்டேன். உண்மையாக என்ன உண்மையில் அப்படியே வேணும். ஐயோ ப்ரோ, என்ன பரவாயில்ல, கொஞ்சம் ரீச் இருக்கு போல. ஒரு புல்லரிப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இந்த பிளேயர் யாரும் உள்ள வந்தாங்களா அதுக்கு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, வந்து இப்போ நம்மளை காமிச்சிட்டாங்க ப்ரோ. நிமிஷம் அது ஒரு மாதிரி புல்லரி போய் போச்சு. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. சரி, எல்லாரும் இப்போ மேட்ச்சுக்கு வருவோம். மேட்ச் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். திருச்சி பிளேயர்ஸ் எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க, எல்லாருமே வார்ம் அப் பண்ணிட்டாங்க. மழை பெயர்னால கொஞ்சம் எல்லாருமே பண்ணுங்க. முன்னுரிமை பண்ணுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. திருச்சி ஜெயிக்குது ப்ரோ. அதே நான் சாப்பிட வந்துட்டனால ஒரு விக்கெட் ஆயிருச்சு. எல்லாரும் என்ன எகத்தளமா பேசுறீங்க. அங்க பாரு, அடியா பாரு, போர் அடுத்து ஒரு போரு. சோ கைஸ், என்னன்னா ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. சோ விக்கெட் விழுந்தோன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே உள்ள வந்தோம். வந்த நேரம் 3-4 அங்க திருச்சி வெளுக்குறாங்க. இப்ப ஸ்கோர் வந்து 22-2. நான் ஒரு விக்கெட் விழுந்தோட கொஞ்சம் கட்டுப்படுத்திருந்தேன். இன்னொரு விக்கெட் விழுந்தோன்னா சரி சாப்பிட்டு வந்துடலான்ட்டு வந்தேன். நம்ம பசியில இருக்கிறது வந்து அவங்க ஏத்துக்கல ப்ரோ. இல்ல, நம்ம தருத்துறோம். உள்ள இருக்கிறவரை ஒன்னும் நடக்கல. வந்தோன்னா அண்ணன் அடி வெளுக்கிறாரு. 3-4 அடிச்சிட்டாரு. டக்குன்னு சாப்பிட்டு மேட்ச் பார்க்க போயிருவோம். விக்கெட் எல்லாம் போகாது. திருச்சி ஜெயிக்குது இந்த மேட்ச். திருச்சி ஜெயிக்கிறோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு மேட்ச். திடீர்னு நாங்க அடி பயங்கரம் வெளுத்துக்கிட்டு இருந்தோமா, உடனே மழையை கொண்டு நிப்பாட்டு ட்ரை பண்ணிட்டாங்க. மழை பெய்யுது. ஸோ மழை பெய்யறனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட அடி தடி ஆரம்பமாக போகுது. நம்ம திருச்சியின் ஒரே ஹோப்பா ஒன்னன் ஆர்மியா ஜாஃபர் ஜமால் வந்து 51 ரன் அடிச்சிருக்காரு 35 பால்ல. அவர் ஒரு ஆள் சும்மா நின்று வளர்றாரு. திருச்சிக்கு இந்த ஸ்கோர் வந்த காரணமே அவர்தான். செம்மையா வளர்றாரு. Guys, sixer. Bro, every sixer. Bro, bro, bro. What is it? What is it? திருச்சி பாய்ஸ் என்னாச்சு தெரியல. நான் சாப்பிட்டு வந்தோட அவங்களுக்கு நல்ல பவர் வந்துருச்சு. அடி பொழக்கிறாங்க. 2-6, 2-4 சூப்பரா போயிட்டு இருக்கு மேட்ச். எடிட்டர் ரூம்ல காட்டுறது எதையும் போட்டு விட்டுறாதீங்க ப்ளீஸ்.
ஜாஃபர் அப்பா வெள்ளுத்துட்ட நான் நினைச்ச 10 ஓவர் ரெண்டு இவ்வளவு தான் ஸ்கோர்னே இப்ப வந்த ஸ்கோர் காரணம் அவர் தான் 96 ரன்ல அவுட் ஆயிட்டாரு சோ பரவாயில்ல ஆனா செம்ம ஸ்கோரே கண்டிப்பா நீங்க சேஸ் பண்ணுவீங்களான்னு பாப்போம் ஜாஃபர் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் செம்ம ஜாஃபர் மாதிரி நெல்லையில இருப்பீங்க பாப்போம் பாப்போம் ரெண்டு ரன் மட்டுமே தேவை வி ஒன் இன்னும் ஒரு ரன் தான் அடிக்கணும் ஒரு ரன் அடிச்சாங்கன்னா நெல்லை வெற்றி பரவாயில்ல ஆனால் செம்மையாக விளாண்டாங்க ஜமால் செம்மையாக விளாண்டாரு என்ன காட்டுறத சொல்கிறேன் ஆட போடு இறங்கி வந்து வின்னிங் ஷாட் அடிச்சாரு ராஜ் கோபால் A few moments later. So guys, match வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சோட நம்ம கூட நம்ம திருச்சியோட பிளேயர்ஸ் தான் இருக்காங்க ஹாய் நான் உங்க நேம் சிலம்பரசன் சிலம்பரசன் அண்ணா நீங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நீங்க சரண் நம்மளோட மூணு பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் இங்க இருக்காங்க ஸோ உங்ககிட்ட நம்ம கேட்டு நம்ம இந்த மேட்ச் பத்தின விஷயங்கள்லாம் கேட்டு அறிஞ்சு போறோம் ஆனா இப்போ இந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேட்ச்ல எது ரொம்ப சேலஞ்சிங் இருந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க மேட்ச் மழை பெய்யலன்னா ரொம்ப காம்படிட்டிவா இருந்தது ஓகே ஓகே பேட்டிங் நாங்கள் ரன்ஸ் தந்து போட்டுருக்காங்க அடிச்சிருந்தோம் பட் செகண்ட் போலிங் போட முடியல பால் ரொம்ப வெட்டா இருந்துச்சு கிராஸும் ரொம்ப வெட்டு அதனால பால் ஃபிட் பண்ணவே முடியல அது ஒரு மைனஸ் பாயிண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் சொன்ன மாதிரி அதே சேம் தான் ஏன்னா பாலும் கையில நிக்கல காலும் நிக்கல அந்த மாதிரி தான் இருந்துச்சு பவுலிங் போட கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு பட் இதெல்லாம் நடக்கும் மேட்சஸ்ல நடக்கும் அதுக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் ப்ரிப்பேர் ஆகிறோன்றது தான் போட்டி பண்ணிருக்கணும் நாங்க பவுலர்ஸ் பட் அது ஓகே அது நடக்கும் எல்லா டைமும் நடக்கும் அந்த மாதிரி மேட்சஸ்ல மழை பெஞ்சதுனாக்கா செகண்ட் ஹாஃப்ல மேபி நடக்க சான்ஸ் இருக்கு பால் அதிகமா ஈரமாக சான்ஸ் இருக்கு பவுலிங் போடுறது கஷ்டமா இருக்கும் பட் அதெல்லாம் தான் நம்ம இன்னும் லேர்ன் பண்ணணும் டைம் அதை கண்டிப்பா நல்லா பண்ணணும் இப்போ இந்த மேட்ச்ல வந்து ஃபீல்டிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லையா இந்த மழை எதுலையுமே அவருக்கு ஒருத்தர் கூட அடி கூட பட்டுருச்சு இல்லையா அவருக்கு இப்போ சரியா இருக்காரா ஓகே அவருக்கு ஓகே தான் பிசியோட்டா தெரியும் கொஞ்சம் ஓகே நடக்கிறாரு மேட்ச் பத்தி பேசிட்டோம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்களுக்காக உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா தலை தான் ஓ சூப்பர்ண்ணா உங்களுக்கு டவுட்டே இல்லை அவர் தான் தலை தான் என்னன்னா பவுலர்னா நீங்க பவுலர் எல்லாருக்குமே தலை தானா உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு நமக்கு வந்து இப்போ நம்ம இந்தியான்ட்டு இல்லை மொத்தமா எனக்கு கிரிக்கெட்னா இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விராட் கோலி உங்களுக்குண்ணா விராட் கோலி விராட் கோலி உங்களுக்கு தோனி அவர்னட்ட விராட் கோலி ஹர்திக் பாண்டியா பாண்டியா ரொம்ப பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு ஓகே நமக்கு எனக்கு என்றைக்குமே தலை தான் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம வியூவர்ஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் இதே மாதிரி கிரிக்கெட் ஒரு வெறியாக இருக்கும் அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறேன் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரும்புறீங்க டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க் நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சைடில் வந்து முன்னாடிலாம் வந்து இப்போ லைன் தெரியாமல் இருக்குது டிஎன்பிஎல் மாதிரிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது டிவியில் நிறைய டிஸ்பிளே ஆகுது போகக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியதை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க டைம் டூ ஹவர்ஸ் கிடைச்சாலும் அந்த டைம் வந்து அவங்க வந்து 100% எஃபர்ட் போட்டு டெடிக்கேட்டாக பண்ணாங்கன்னா அவங்க வந்து பெட்டராக வரலாம் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ பவுலர்ஸுமே நிறைய பேர் நம்ம இதில் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு வரணும்னு நினைக்கிற யங் பவுலர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இல்லை நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக் சைடு இருக்காங்க இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நடராஜன் ஓப்பன் பண்ணியிருக்காரு அகாடமி மாதிரி இப்போ டிஎன்சி அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்லையும் அந்த அகாடமி மாதிரி டேலண்ட் ஸ்கவுட்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு 1 or 2 years நம்மளும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுலர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் வர சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிறத விட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இங்கே வரும்போது ஈஸியாக இருக்கும் வெற்றி தோல்விங்கிறது வந்து கண்டிப்பாக கேமில் இருக்கதா செய்யும் வின்னோ லாஸ் அது வந்து கிரிக்கெட்டுக்கு தான் இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க லாஸ்லேருந்து எப்படி வெளியே வரணும்னு கற்றுக்கிட்ட டைம் இதை விட ஸ்ட்ராங்காக வரும் அது மட்டும் தான் என்னால் சொல்லி சொல்ல முடியும் நான் இது 7 out of 7 சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப டவுனாக தான் இருக்கும் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே டவுனாக தான் இருக்கும் எவ்ரிடேஸ் லேர்னிங் பார்த்துக்கலாம் பட் நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட பெட்டராங்க கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவோம் எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்குது இந்த நியூ ஃப்ரான்ச்சைஸ் நியூ டீம் அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக அதுதான் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் 7 out of 7 தோக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பட் எவ்வளோ சீக்கிரம் நம்ம மூவ் ஆன் ஆகிறமோ ஏன்னா கிரிக்கெட் இன்னும் நிறையா இருக்குது இதுக்கப்புறம் இதோட முடிய போகிறது உடனே அடுத்தடுத்து மேட்சஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது இதுலேருந்து என்ன பாசிட்டிவ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்க்கறது தான் ஓகேண்ணா இல்லை அந்த வீரர்கள்லாம் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இன்னும் இவ்வளோ முடிஞ்சிருச்சா இனி அடுத்தடுத்து இருக்கு அடுத்தல உங்களுக்கு திருச்சினா என்னங்கிறத அடுத்த இயர் நம்ம காட்டுறோம்ண்ணா நம்ம நிரூபிச்சு காட்டுறவங்க எல்லாருக்குமே கோவை 360 நீங்களாம் இந்த சேனலில் பார்த்தீங்களா கோவை 360 நான் நிறைய பார்த்துருக்கேன் நீங்கள் நிறைய பேர் வச்சு செஞ்சிருக்கிறத பார்த்துருக்கோம் இதெல்லாம் வச்சு இப்போ நீங்கள் ப்ராங்க் இல்லைன்னா ஓகே இல்லை நான் ப்ராங்க்ல பார்ப்பேன் நான் அடிக்கடி பார்ப்பேன்
செம்மையா விளையாண்டாங்க. ஃபைனல்ல பாப்போம். கோவை நம்பர் ஒன் இடத்துல இருக்கோம். கோவை